பொள்ளாச்சியை அடுத்த ஆழியாறு அணையில் இருந்து பழைய ஐந்து வாய்க்கால்களில் ஆறாயிரத்து நானூறு ஏக்கர் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தொடர்ந்து நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லியன் அடி தண்ணீர் வழங்க அரசு ஆணை வழங்கியதை அடுத்து அணையை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் திறந்து வைத்தனர் இதன் பின்னர் பேசிய அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி சென்ற ஆண்டு இருநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயை கால்வாய்கள் புனரமைக்க செலவிடப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு காண்டூர் கால்வாயை புனரமைக்க எழுபத்தி இரண்டு கோடியும் பரம்பிக்குளம் வாய்க்காலை புனரமைக்க நூறு கோடியும் சேத்துமடை வாய்க்காலை புனரமைக்க பதினாறு கோடியும் ஷட்டர் மற்றும் பழுது பார்ப்பிற்கு ஐம்பத்தி எட்டு கோடி குடிமராமத்து பணிகளுக்கு ஏழு கோடி ரூபாயும் இந்த ஆண்டு செலவிட உள்ளதாக அவர் தெரிவித்தார் பல்வேறு அரசுகள் நிறைவேற்ற முடியாது என்ற ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் பாண்டியாறு பொன்னம்பலாறு உள்ளிட்ட திட்டங்கள் நடக்கும் என்று நம்பிக்கை ஊட்டி நடத்தி காட்டியவர் தமிழக முதலமைச்சர் என்றும் தமிழக அரசின் குடிமராமத்து திட்டத்தால் சென்ற ஆண்டு நீர் மேலாண்மையை பெருக்கி தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை என்றும் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் பால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு மாவட்ட ஆட்சியர் ராசாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்